இந்த நியூஸை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். விபச்சாரத்தில் யாருமே விருப்பப்பட்டு ஈடுபடுறதில்ல. பல வகையில் விபச்சாரத்தில் சிக்கிறவங்களும் இருக்காங்க. சிலர் விருப்பப்பட்டு, சிலர் ஏமாற்றப்பட்டு, சிலர் விபச்சாரம் செய்யும் பெண்ணுக்கு மகளாக பிறந்த ஒரே காரணத்திற்காக விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்க இருக்காங்க. இதில் மூன்றாவதா, மகளாக பிறந்து அவதிப்படுபவர்கள் நிலை ரொம்பவே மோசமானது. தன்னுடைய அம்மா டெய்லி படும் அவஸ்தையை கண்ணால் பார்த்து தானும் இந்த நரக குழியில் விழுந்துடுவோமோ அப்படின்ற பயத்திலேயே வளர்ந்து முடியும் அப்பாவி ஜீவன்கள் அவங்க. ஆனால் விபச்சாரிக்கு மகளாக பிறந்தால் விபச்சாரம் தான் செய்ய முடியுமா என்ன? உயர பறக்க முடியாதா? வாழ்க்கையில் சாதிக்க முடியாதா அப்படின்னு கேள்விகளை படிக்கட்டாக்கி நியூயார்க் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் பெற்று பறக்க போகிறாங்க அஸ்வினி. இது அஸ்வினி தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை. நான் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன், அப்போ எனக்கு வயசு 5 தான் இருக்கும், என்னுடைய அம்மா ஒரு பாலியல் தொழிலாளி, அவங்க அற்பமான விஷயத்துக்கெல்லாம் என்னை போட்டு செம்மடி அடிப்பாங்க, நான் அவங்களுக்கு பயந்து ஓடுவேன். ஒரு தடவை நான் என் வயசு பசங்க கூட சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடிட்டு இருந்தேன். தெரியாமல் அந்த குடியிருப்பு பகுதியில் நின்றுட்டு இருந்த வரிசையான வாகனங்களை முட்டி தள்ளிட்டேன். அங்கிருந்த வாட்ச்மேன் எங்கள் அம்மா கிட்ட சொன்னார், எங்கள் அம்மா என்னை நோக்கி ஆவேசமாக ஒரு தொடப்பு கட்டி எடுத்துகிட்டு அடிக்க ஓடி வந்தாங்க. என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டம் முடித்தேன். எனக்கு 8 வயசு இருக்கும்போது என்னை என்னுடைய அம்மா ஒரு என்ஜிஓவில் சேர்த்துட்டாங்க. அங்கேயே பல வருஷங்களை கடத்தினேன். அங்கே என்னுடைய ஆசிரியர் என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பார். அது ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டல். அவங்க சொன்ன ரூல்ஸை நாங்கள் எதுவுமே பின்பற்றியதில்லை. பல நாட்கள் அடித்தாங்க. பட்டினி தான் எங்களுடைய கதியே. அந்த காலத்தில் தான் என்னுடைய அம்மா இறந்து போனாங்க. இப்படியே ஒரு 10 வருஷத்தை கடத்தினேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டாங்க. அவங்க கிராந்தி அப்படின்ற இடத்துக்கு போனாங்க. அங்கே நிலைமை நல்லா இருக்கிறதா கூறி என்னையும் கூப்பிட்டாங்க. கடைசியாக நானும் ஒரு நாள் தப்பிச்சு கிராந்திக்கு போனேன். அங்கே தான் என்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக தசை மாறிச்சு. எங்களுக்கு கல்வி கலைகள் கற்றுக் கொடுத்தாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நான் கற்றுக்கிட்டதை என்ன போன்ற குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் முன்னாடி நாங்கள் டான்ஸ் ஆடுவோம். அவங்க பயம் இல்லாமல் இருக்க நாங்கள் இது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தோம். கடந்த 2 வருஷத்தில் இந்தியா ஃபுல்லாக டூர் போனேன். மேற்கு வங்காளத்தில் தியேட்டர் பயிற்சி, ஹிமாச்சலில் புகைப்படக்கலை, குஜராத்தில் தன்னார்வ வேலைகள், டெல்லியில் தலித் சமுதாயத்தில் வேலைன்னு பல சூழல்களை கடந்தேன். இந்த பல படிப்பினைகள் என்னை சிறந்த கலை தெரபிஸ்டாக மாற்றிச்சு. பிறகு நியூயார்க் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணேன். அங்கே எனக்கு பெரிய ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. என்னுடைய மொத்த கட்டணத்தையும் அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. காலேஜில் படிக்கணும் அப்படின்ற என்னுடைய கனவு நினைவாச்சு. என்னுடைய வாழ்க்கை நான் சிறந்த வாழ்க்கையாக வாழ எனக்கு 2 வாய்ப்பு அளித்தது. இப்போது அஸ்வினி நியூயார்க்கில் அவங்க தங்க மற்றும் அவங்களுடைய அன்றாட செலவுக்கு மட்டும் பணம் ஏற்பாடு செஞ்சால் போதும். அவங்க காலேஜ் படிப்புக்கு நீங்கள் உதவ தயாராக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.